ऋषभय्यहं वार्षवय्यहं वार्षवनन्दन குருவாக்க குருகியே துணி. அறிவிசிறந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேதாத்திரிய சிந்தனையாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள சிந்தனையின் தலைப்பு எத்தனையோ மகான்கள். ஏன்னா இந்த தலைப்பு நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் நாம் மகான்கள், நம்முடைய பெரியோர்கள், சித்தர் பெருமக்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடத்தி காட்டிய அற்புதங்கள், அதனால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பயன்கள், இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர் சுவாமி அவர்கள். தாயுமானவர் மனவளக்கலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் தெரிந்தவர். ஏன்னா இந்த பாட்டை நம்ம எடுக்கும் பொழுது சுவாமியை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சிருப்போம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். இந்த பாடல் நம்ம நிறைய தடவை இந்த மனவளக்கலையிலே நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், நமக்கும் தெரிந்திருக்கும். இதில் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல் வரியில பாத்தீங்கன்னா அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். இத முதல் வரியில நம்முடைய வேதாத்ரி மகரிஷி குறிப்பிட்டிருக்கார். தாயுமானவர் சுவாமியை குருவாக ஏற்றவர் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி. இந்த தாயுமானவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவர் இந்த உலகத்துக்கு ஆற்றிய தொண்டினை பற்றியும் தான் நாம் இன்றைக்கு முடிந்தவரை சிந்திக்க இருக்கின்றோம். தாயுமானவர் சுவாமியுடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. சுவாமிஜிக்கு முன்னாடி, அதாவது தாயுமானவர் சுவாமிக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருவர் சுவாமி. அதுக்கடுத்து 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர், 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் பார்த்தீங்கன்னா வள்ளலார். இவர்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த மகான்களாக இங்க குறிப்பிடுறாரு. தாயுமானவர் சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பா தமிழகத்துல அரசாட்சி நிலைங்கிறது வந்து நிலையற்ற ஒரு தன்மையில இருக்கு. ஏன்னா நிறைய குழப்பங்கள், அதாவது சமூக அரசியல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக அது இருக்கு. இஸ்லாமிய நவாப்கள் அப்ப வந்து அதிகமா இப்ப வரக்கூடிய ஒரு நிலையில இருந்தது நம்முடைய தமிழகம். அது மட்டும் இல்லாம பிரெஞ்சு பிரிட்டிஷ் காலனியர்களும் தாக்குதல்கள் அப்பதான் தொடங்கிய நிலையில இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு நிலையில தான் அந்த தமிழகத்துல நம்முடைய தாயுமானவர் சாமி பிறக்கிறார். அவர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1807ஆம் ஆண்டுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அவருடைய தந்தையார் பெயர் கேடிலியப்ப பிள்ளை, அம்மையார் பார்த்தீங்கன்னா கஜவல்லி அம்மையார். இந்த கேடிலியப்ப பிள்ளை அப்படின்ற பேரை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எந்த ஒரு குற்றம் குறை இல்லாத ஒரு மனிதர். அப்படிப்பட்ட இந்த மனிதருக்கு தான் தாயுமானவர் போன்ற ஒரு மகான் பிறக்க முடியும். அந்த கேடிலியப்ப பிள்ளையும் கஜவல்லி அம்மையாருக்கும் முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த ஆண் குழந்தைய கேடிலியப்ப முதலியாருடைய அண்ணாவுக்கு அவங்க தத்து கொடுக்கறாங்க. ஏன் பார்த்தா அவங்க அண்ணாவுக்கு திருமணமாகி வெகு நாட்கள் வருடங்கள் ஆன பிறகும் குழந்தை இல்லாத ஒரு நிலை. அதனால ஸ்வீகார புத்திரனா இவங்க தத்து கொடுத்துட்றாங்க அவங்க அண்ணாவுக்கு. கொடுத்து பார்த்தாங்கன்னா வெகு நாட்களாக பல வருடங்கள் கழியுது, 2வது குழந்தை இல்லை கேடிலியப்ப பிள்ளைக்கு. அவர்
அவருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயரங்க சொக்கநாதர் திருச்சியில மன்னராக இருக்கிறார். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணி மங்கம்மாவுடைய பேரன் அவர். விஜயரங்க சொக்கநாதருக்கு தலைமை அரசியல் ஆலோசகராக இருக்கிறார் நம்முடைய கேடிலியப்ப பிள்ளை. நல்ல செல்வவளம், நல்ல அதிகாரம், நல்ல திறமை, நல்ல ஆன்மீக பக்தி, இது எல்லாம் ஒருங்கே இணைந்த கேடிலியப்ப பிள்ளைக்கு ரெண்டாவது குழந்தை இல்லை. ஏன்னா முதல் குழந்தையே தத்து கொடுத்தாச்சு, இவருக்கு வாரிசு இல்லை. என்ன பண்ணுவாரு, மதுரையில இருந்தாலும் இவங்க வந்து திருச்சியை மையமாக கொண்டு தான் விஜயரங்க மன்னர் வந்து அரசாட்சி புரியிறார். அதனால திருச்சியில இருக்கிறார் கேடிலியப்ப பிள்ளை. தினமும் கோயிலுக்கு போய் ஒவ்வொரு நாளும் சுவாமியை வேண்டிக்கிறார், எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமியின் விண்ணப்பப்படியே 1707 தாய்மான சுவாமிகள் பிறக்கிறார். நல்ல சிவபக்தி, அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை எப்படி இருக்கும், நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள, நல்ல இளமையிலேயே எல்லா திறமைகளும் அறிவும் உள்ள குழந்தையா அந்த குழந்தை வளர்ந்துட்டு வர்றாரு. நல்ல தமிழ் சமஸ்கிருதம் எல்லாத்துலேயும் நல்ல புலமை. அது மட்டும் இல்லை, கணிதம் நல்லா தெரியும், ஜோதிட சாஸ்திரத்தில் நல்ல ஒரு புலமை அவருக்கு இருக்கு தாய்மானர் சுவாமிக்கு. சைவ சித்தாந்தம் படிக்கிறாரு, பன்னிரு திருமுறைகள் படிக்கிறாரு, அருணகிரியாருடைய திருப்புகளில் நல்ல புலமை, கசடர கற்கிறார், அதாவது அதில் வந்து எந்த ஐயமுமே கிடையாது. இன்னைக்கு தேர்வு படிக்கிற மாணவர்களை பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருடம் படிக்கிறாங்க, தேர்வு எழுதுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு இந்த பதிலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும். அப்படியெல்லாம் இல்லை நம்முடைய தாய்மானர் சுவாமி, கசடர கற்கிறார், ஒவ்வொன்றையும் அப்படி படித்து படித்து நல்ல அறிவில் நல்ல திறமையில் தெளிவாக இருக்கிறார். கல்வியில் செல்வத்தில் ரொம்ப திளைத்திருந்த போது கூட தாய்மானவருக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு மனம் செல்லலை. எப்பவுமே மனம் எப்பவும் ஒரு சத்தியத்தை நோக்கி, அதாவது இறைவன் மேலேயே நாட்டமாக இருக்கிறார். எப்பவும் திருச்சி மலைக்கோட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய சாரமா முனிவர்ங்கிற ஒரு மடத்துக்கு போவார். அந்த மடத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மௌனகுரு அப்படிங்கிற ஒரு சுவாமி இருக்கிறார். மிகப்பெரிய ஞானவான், சத்தியவான், ஒழுக்க சீலர், அதாவது சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானமும் புலமையும் பெற்றவராக இருக்கிறார் இந்த மௌனகுரு சுவாமி. அவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட தாய்மானவர் சுவாமிகள் அவர்கிட்ட போய் சொல்றார், எனக்கு தீட்சை கொடுத்து என்னை நீங்க உங்களுடைய அடியவனாக ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். பார்க்கிறார் மௌனகுரு சாமி நல்ல ஒரு புலமை, அறிவு, திறமை, இளமையில இருக்கக்கூடிய ஒரு வாலிபர், அது மட்டும் இல்ல ஒழுக்க சீலராகவும் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு அவர் சீடரா ஏத்துக்கிறார். இருந்தாலும் சொல்றார், நீ உன்னுடைய குடும்பத்துக்கு போய் செய்ய வேண்டிய பணிகளை செய், நீ தீட்சை எடுத்துக்கோ, இறைவனிடத்தில் பற்றுவை, இறைவனிடத்திலேயே எப்பொழுதும் மனதை வைத்து உன்னுடைய கடமையை ஆற்று, துறவரம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இவரும் பார்க்கிறார், சரி சுவாமி வந்து நம்மளை தீட்சை கொடுத்துட்டார், நமக்கு ஒரு நல்வழியை காட்டுறார், ஆனாலும் துறவரத்துக்கு மௌனகுரு சுவாமிகள் ஒத்துக்கலை. அதனால லௌகிக வாழ்க்கைக்கு அப்பா அம்மாவோட இருந்துட்டு இருக்கார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, தாய்மானவர் சாமியுடைய தந்தை இறந்து போகிறார். தந்தை இறந்து போன உடனே தந்தை இருந்த அவருடைய உயர் பதவிங்கிறது தாய்மானவர் சாமிக்கு தேடி வருது. ஏன்னா இவர் தந்தையை விட அறிவுல, ஒழுக்கத்துல, திறமையில சிறந்தவரா இருக்கிறார், நல்ல ஞானமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறதுனால விஜயரங்கநாதர் வந்து கூப்பிட்டு அனுப்புறார் தாய்மானவர் சுவாமி, நீங்க வந்து எனக்கு அரசியல் ஆலோசகரா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா விஜயரங்கநாதர் மன்னராக இருந்தாலும் அந்த காலகட்டத்துல நடந்த அரசியல் குழப்பங்கள், மக்களின் போராட்டங்கள், அந்நிய ஆதிக்க ஒரு படையெடுப்புகள், இதெல்லாம் இருக்கும் போது
மன்னரால் சரியா ஆட்சி பண்ண முடியல. அப்போ அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையும் தகுதியும் வாய்ந்த ஒரு நபர் தேவைப்பட்டது. அந்த சமயத்துல தாய்மான சுவாமியுடைய தந்தை இறந்து போனதுனால அவரை விடவும் பல மடங்கு அதிக திறமையுள்ள அவருடைய மகனான தாய்மானவரை அழைக்கிறார். இவருக்கும் வேறு வழி இல்லை, மன்னரை கூப்பிடும் பொழுது போகாம இருக்க முடியாது. அதோடு இல்லாம மௌனகுரு சுவாமிகளும் சொல்றார், உன்னுடைய லௌகீக கடமைகள் உலக கடமைகளை முழுமையாக நீ நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு நீ துறவரம் ஏற்கலாம் சொன்னதனால இவர் அரண்மனைக்கு போறார். அவரால் முடிந்த வரைக்கும் ராஜ்ய காரியங்களை எல்லாத்தையும் பார்க்கிறார். ரொம்ப திறமையா செயல்படுறார். அரசருக்கு மந்திரியாக மட்டும் இல்லை, நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நற்பணிகளையுமே செஞ்சிட்டு இருக்கார். இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட தாய்மானவர் சாமிக்கு எப்பொழுதுமே இறைவன் மேல மனம் போய்கொண்டே இருக்கு. என்னதான் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கை இருக்கு, அதிகாரம் இருக்கு, புகழ் இருக்கு அப்படின்னாலும் மனசு அதில் எல்லாம் போகவே இல்லை. எப்பவுமே இறைவன்கிட்டயே போகணும், நம்ம வந்து அமைதியாக தியானம் பண்ணணும், இதுலேயே தான் மனசு போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த லௌகிய கடமை எடுக்கிறதுனால இதையும் பார்த்து கொண்டே இருக்கிறாரு விருப்பம் இல்லாமலேயே. நாட்கள் போகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஜயரங்கநாதருடைய மரணம் ஏற்படுது. அவர் வந்து இறந்து போகிறார். அந்த சமயத்துல என்னன்னா அவருக்கு வாரிசும் இல்லை. வாரிசு இல்லாமல் மகாராணி மட்டும் இருக்கிறாங்க. மகாராணி பாக்குறாங்க. மகாராணி பேர் வந்து மீனாட்சி. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, மன்னரும் இறந்துட்டாரு, வாரிசும் இல்லை, இந்த அரசாட்சிக்கு ஒரு வாரிசு வேணும், துணையும் வேணும். அதனால நல்ல தகுதியும் திறமையும் வாய்ந்த தாய்மானவர் சாமியை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படுறார். அதையும் சொல்றார், நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும், இந்த நாட்டை நீங்க தான் ஆளணும், உங்களுக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தாய்மானவர் சாமியால ஏற்றுக்கவே முடியல. இது மிகப்பெரிய துரோகம். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஏற்கனவே இந்த லௌகீக வாழ்க்கையில அவ்வளவா விருப்பமும் இல்லை. எப்ப இதை விட்டு போலான்ற நிலையில இருக்கும் பொழுது மகாராணி தன்னை திருமணம் செய்து கொள்ளும் போது கூப்பிடுறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா தாய்மானவர் மறுத்துடுறார், நான் என்னால இந்த பணியை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நேரா ராமேஸ்வரம் கிளம்பி போறார். அங்க போய் யோக நிஷ்டையில ஆழமா ஆழ்ந்து போறார். இந்த இடத்துல என்ன நடக்குது, இங்க பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப்பருடைய நயவஞ்சகத்தினால அந்த அரசி என்ன பண்ணாங்க, அரசு எழுந்து அதுக்கப்புறம் அந்த நாடே ஒரு எல்லா அவர்களுக்கு கீழே வந்துட்டு அந்த தமிழ்நாட்டு மன்னர்கள் அதாவது நாயக்கர்களுடைய வம்சமே அந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்து எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இது வந்து ஒரு வரலாற்றில் சுகமான விஷயமாக குறிப்பிடுறாங்க. இதோட இந்த மன்னர் ஆட்சி இங்கே முடிந்து போகுது. அங்க தாய்மானவர் சுவாமிகள் வந்து ராமேஸ்வரத்துல யோக நிஷ்டையில ஆழ்ந்துட்டு இருக்கார். சில காலத்திற்கு அப்புறம் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தாய்மானவர் சுவாமியை கூப்பிட்டு அனுப்புறாங்க. நேரடியாவே வந்து பேசுறாங்க, நீ இந்த மாதிரி யோக நிஷ்டையெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வேணும், அதனால நீ வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. வேறு வழி இல்லாமல் தாய்மானவர் சாமியும் திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் நல்ல சிறப்பாக நடக்குது. திருமணத்துக்கு அப்புறம் தாய்மானவர் சாமிக்கு ஒரு மகனும் பிறக்கிறார். குழந்தை பிறந்த கொஞ்ச காலத்திலேயே தாய்மானவர் சாமியுடைய மனைவி வந்து காலமாகிறாங்க. அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறார், நம்முடைய லௌகீக வாழ்க்கையினுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, இதற்கு மேல நாம இங்கே இருந்து மனம் ஏன்னா அங்கே இறைவன் இடத்திலேயே போய்கிட்டே இருக்கு, ஆனா வேறு வழி இல்லாமல் இந்த லௌகீக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு மனைவி இறந்ததற்கு பிறகு இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகனை தன்னுடைய அண்ணனுடைய பொறுப்புல ஒப்படைச்சிட்டு தாய்மானவர் சுவாமிகள் முறையாக சந்நியாசம் வாங்கிக்கிறார். அதற்கு பிறகு மௌனகுரு மடத்திலேயே திருச்சியிலேயே
அந்த மௌனகுரு மடத்தினுடைய தலைவராக இருந்து, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் அங்க வரக்கூடியவங்க எல்லாருக்கும் வழி நடத்துறார். வாழ்க்கையினுடைய அறநெறிகளை போதித்து வாழ்றார். அதற்கு பிறகு ராமநாதபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தேவி பட்டணத்துல போயிருக்கிறார். 1737 வரை நல்ல வாழ்ந்து அவர் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து முடித்து அதுக்கப்புறம் தை மாதம் விசாகத்தன்று பூரணம் எழுதுகிறார், அதாவது சமாதியின் நிலையை அடைகிறார். அவருடைய சமாதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த தேவி பட்டணத்திலே தான் இருக்கு. இப்பவும் ராமகிருஷ்ண தபோவனத்தினால சிறப்பா பராமரிக்கப்பட்டு அது சீரும் சிறப்பமா பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது வந்து தாயுமான சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த தாயுமானவர் சுவாமியுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான திருப்பங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, அதையும் பார்த்துருவோம். ஒரு சமயம் தாயுமானவர் சுவாமிகள் வந்து என்ன பண்றாருன்னா, அரசவையில விஜயரங்கநாதர் இருக்கும் பொழுது அரசாங்க பத்திரங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படி படிக்கும் பொழுது திடீர்னு அந்த பத்திரத்தை என்ன பண்றாரு, கைகள் ரெண்டு கைகளால நல்லா கசக்கிறாரு, கசக்கி கசக்கி தூளாக்கி கீழே போடுறாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, முக்கியமான பத்திரங்கள் எல்லாம் இப்படி சுக்கு நூறாக்கி கீழே போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே இவர் சொல்றார், இல்ல வேறு ஒண்ணும் இல்ல, நம்முடைய திருவானைக்காவல் கோயில்ல இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரருடைய அந்த சேலையில தீப்பிடிச்சு எரிஞ்சு இருக்கு, அதை அணைக்கிற போது நான் அந்த சேலையுடைய நெருப்பை வந்து அணைக்க ரெண்டு கையிலையும் வச்சு பரபரன்னு தேய்ச்சி நெருப்பை அணைச்சேன், அந்த நினைப்பிலே நான் வந்து இங்க இருக்கக்கூடிய பத்திரம் அப்படிங்கிறத என்னுடைய நினைவுக்கு வராமல் சேலையாக நினைத்து நான் வந்து தீய வந்து அணைக்க முற்பட்டேன், அதனால இந்த பேப்பர் எல்லாம் தூள் தூள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றார். உடனே அங்க இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியல, எங்கேயோ தீப்பிடிச்சு சேலை எரிஞ்சிருக்கு அம்மனுடைய சேலை அப்படின்னா இவர் எப்படி இங்க இந்த பத்திரத்தை எரிக்க முடியும், இவருக்கு எப்படி அந்த நிலை தெரியும், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அந்த அதிகாரிகள் எல்லாம் பேசிக்கிட்டே விஜயரங்கநாதர் மன்னரோ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே கோயில் திருவானைக்காவல் கோயில்ல இருந்து அர்ச்சகர் ஓடி வரார். வந்து அவர் சொல்றார் மன்னர்கிட்ட, ஏன்னா எங்க என்ன நடந்தாலும் மன்னர்கிட்ட வந்து தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு முறை. அர்ச்சகர் வந்து சொல்றார் மன்னர்கிட்ட, மன்னா இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரி கோயில்ல என்னுடைய அம்மனுடைய அந்த சேலையில தீபம் காட்டும் பொழுது தீபத்துல இருந்து ஒரு நெருப்பு பொறி சேலை மேல விழுந்து சேலை தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே அங்க இருக்க நாங்க எல்லாருமே என்ன பண்ணோம்னா அந்த சேலையுடைய நெருப்பை வந்து கைகளால வச்சு தேய்ச்சி தேய்ச்சி ரெண்டு கைகளால அணைச்சிட்டோம், ஆனா இப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட. அப்ப உடனே எல்லாரும் திரும்பி தாய்மானவர் சுவாமியை பார்க்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு யோக நிலை, எப்பவும் இறைவனுக்கிட்டேயே மனதை செலுத்தி கொண்டு இருக்க நிலையில இருக்கிறதுனால அந்த இறைவனுக்கு என்ன நடக்குது அருகிலோ அதை எல்லாமே எங்கேயோ இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஞானம், அதாவது இந்த உணர்வுங்கிறது அவருக்கு தாயுமானவர் சாமிக்கு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காங்க அகிலாண்டேஸ்வரி தாயா. இது முதல் நிலை. இதே மாதிரிதான் நம்முடைய திருவண்ணாமலையில வாழ்ந்த குகை நமச்சிவாயருடைய சீடர் குரு நமச்சிவாயருக்கும் இதே ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதற்கப்புறம் குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயரை தன்னிடமிருந்து பிரிந்து போய் நீ நல்ல எல்லாருக்கும் நல்ல ஒரு நிலையை வழிகாட்டுன்னு அனுப்பி வைப்பார். அதே மாதிரிதான் உயர்ந்த ஞானத்தில் இருக்கக்கூடியது, எல்லா உயிர்களிலும் இறைவனே இருக்கிறான் என்ற அந்த உயர்ந்த நிலையை அடைந்தவர்களால் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுங்கிறது உலகுக்கு உணர்த்தினார். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாயுமானவர் சுவாமிகள் எப்பவுமே வந்து ஒரு அதிகாரியாக உயர்ந்த பதவிகளை வகித்திருந்தாலுமே கௌபீனம் அதாவது கோமணம் அணிந்து கொண்டு காலையில நித்திரையில ஆழ்ந்திருப்பார். 3 மணி 4 மணி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியில உட்கார்ந்து தியானத்துல இருப்பார். அப்படி தியானத்துல ஒரு நாள் அவர் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குளிர்காலம் பனிக்காலத்துல குளிர்ல எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க, ஆனா அவர் பாட்டு தவ நிலையில ஆழ்ந்திருக்கிறாரு. கௌபீனம் கோவணம் மட்டும்தான் கட்டி இருக்கிறாரு, உடம்பில் வேற எந்த ஒரு துணியும் ஆடையுமே கிடையாது.
இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு உயர்ந்த ஒரு மனிதர், அதாவது அந்த அரசாங்கத்தை வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் பார்க்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, தாயுமானவர் சுவாமி இப்படி குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த விலையுள்ள ஒரு போர்வையை கொண்டு வந்து தாயுமானவர் சுவாமிகிட்ட கொடுக்கிறார். இவர் தியானத்துல இருந்து எழுந்த உடனே வந்து கொடுக்கிறார், இந்த போர்வையை நீங்க போத்திக்கோங்க எப்பவும் உட்காந்து அப்படின்னு சொல்றார். இவரும் பார்க்கிறார், ஒருத்தர் கொடுக்கிறாருன்னும் போது அவங்க மனம் நோகக்கூடாது இல்லைங்களா, ரொம்ப அருமையா இருக்கு இந்த போர்வை, ரொம்ப அழகான ஒரு நல்ல வேலைப்பாடுகள் அப்படின்லாம் சொல்லி அந்த போர்வையை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு போறார். ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அந்த செல்வந்தர் பார்க்கிறார், அவங்க வீட்டு வேலைக்காரி ஒருத்தி அந்த போர்வையை போத்திக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்த உடனே அந்த செல்வந்தருக்கு மிக கோபம். நாம ஒரு உயர்ந்த பரிசை ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா அதை கொண்டு போய் வேற யாரோ ஒருத்தருக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அப்ப என்னை மதிக்காம அப்படி பண்ணிட்டாரு தாய்மானவர்னு சொல்லிட்டு கடுமையான கோபத்துல தாய்மானவர்கிட்ட வந்து கேட்கிறார். அரசவை வேலை பணியில இருக்கக்கூடிய இந்த தாய்மானவர்கிட்ட வந்து அந்த செல்வந்தர் கேட்கிறார், உங்களுக்காக நான் ஒரு உயர்ந்த போர்வையை கொண்டு வந்து எவ்வளவு மரியாதையா கொடுத்தேன், ஆனா என்ன அலட்சியம் படுத்துற மாதிரி அந்த போர்வையை கொண்டு போய் என் வீட்டு வேலைக்காரிக்கு கொடுத்துருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்கார். கேட்ட உடனே உடனே தாய்மானவர் சொல்றார், அப்படியா உங்க வீட்டு வேலைக்காரியா, ஐயா எனக்கு தெரியாது, அந்த அம்மா குளிரில நான் தியானம் முடிச்சுட்டு வரும்பொழுது குளிரில நடுங்கிக்கிட்டு அவங்க உட்கார்ந்துருந்தாங்க, அகிலாண்டேஸ்வரி தாயே நடுங்கிட்டு இருக்காளேன்னு அந்த அம்மனுக்கு தான் நான் அதை போத்தினேன், எனக்கு தெரியாதையா, என்னுடைய கண் பார்வைக்கு அகிலாண்டேஸ்வரியாகவே தெரிந்தால் அந்த அம்மையார், அதனால் நான் போத்தினேன், ஒரு தாய் நடுங்கும் பொழுது என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் தாய்மானவர் சுவாமிகள். இதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பதான் அவருடைய உயர்ந்த ஞானத்தையும் அவருடைய உயர்ந்த குணமும் அவங்க எல்லாருக்குமே புரியுது. உடனே புரிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, இவர் வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஞானத்தின் தெளிவுல இருக்கக்கூடிய ஒரு ஞானி, இவரை வந்து நாம் இனிமேல் தொல்லையோ தொந்தரவோ செய்யக்கூடாது அப்படின்ற நினைப்புல அவர் வேலை பணிகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சதா அவருடைய வரலாற்று ஆசிரியர்கள் முடிப்பார்கள். அதாவது தன்னிலை உணர்ந்த ஆத்ம ஞானிக்கு யோகமும் போகமும் இல்லறமும் துறவரமும் செயலும் செயலின்மையும் எல்லாமே ஒன்றுதான். இது வந்து இதனுடைய பயன்கள் செயல்கள் எதுவுமே கட்டுப்படுத்துவதில்லை அப்படிங்கிறது பகவத்கீதையினுடைய வாக்கு. அதற்கு ஏற்ற மாதிரியே வாழ்ந்தவர் தான் தாய்மானவர் சுவாமிகள். அதைத்தான் அவருடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே இங்க பார்த்துட்டு இருக்க. அது மட்டுமல்ல, தாய்மானவர் சுவாமிகளுடைய பாடல்கள் வரிகளை பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையிலேயே இருக்காது, நிறைய தத்துவ ஞானங்கள் ஆத்மா விசாரங்கள் இதெல்லாம் யோகங்கள் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய புத்தகங்கள்ல ஞானிகள் மூலமா கேள்விப்பட்டிருந்தாலும் யோக பூமிகள் அஞ்ஞான பூமிகள் எனப்படக்கூடிய ஆள் மன நிலைகள் குறித்திய அவருடைய கருத்தாக்கத்தை தாய்மானவர் பாடல்கள்ல வந்து மிக எளிமையாக குறிப்பிட்டிருக்கார். இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, யோக வாசிஷ்டம் என்ற மாபெரும் யோக நூல்ல உள்ளது போலவே இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வாழ்க்கையினுடைய போராட்டங்களை நேரடியாக நடைமுறை வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்வது எப்படிங்கிறத இங்க தாய்மானவர் சுவாமி குறிப்பிட்டிருக்கார். அதுதான் இவருடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த அறிதலினுடைய உயர்நிலையை அடைந்த ஒரு ஞானியினுடைய மனம்ங்கிறது போலித்தனங்களும் விருப்பு வெறுப்புகளும் மற்ற தூய உள்ளமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, அவரது ஆன்ம ஞானம் அனைத்து உயிர்களின் மீதான ஒரு அன்பும் கருணையும் வெளிப்படுங்கிறது மரபு. தாய்மானவர் அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய உபதேசங்களிலையும் தன்னுடைய பாடல்களிலையும் தெளிவாக விளக்கியிருப்பார். அதுதான் இங்கே தாய்மானவர் சாமியருடைய உயர்ந்த நிலை. பாடல் பாத்தீங்கன்னா, எல்லோரும் இன்புற்றிருக்கும் நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்றும் அழியேன் பராபரமே அப்படின்றவர். இந்த மகத்தான வாசகங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்கிறது இல்லாம வேறொன்னு என்ன இருக்கு சொல்லுங்க, இப்படி யாராவது நினைக்க முடியுமா? இதுதான் வேதாத்ரி மகரிஷியும் சொல்வார், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்,
அதே வரிகளைத்தான் நம்முடைய தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி இங்க குறிப்பிட்டிருப்பார். அதைத்தான் இங்க இந்த நம்முடைய தாய்மானவர் சாமிகளும் குறிப்பிடுவார். அதே மாதிரி எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் உன் தெய்வ அருட்கருணை செய்யா பராபரமே அப்படின்னு குறிப்பிடுறார். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருப்பது இறைவனே. அப்போ எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்பும் கருணையுமாக வாழ்வதுதான் நம்முடைய வாழ்வை. இதைத்தான் வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லலாம். சொல்றார், முதல்ல இறைநிலையிலிருந்து தோன்றிய ஒரு அணு இன்று மனிதன் வரைக்கும் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்தாலும் அதனுடைய மூலம்ங்கிறது வந்து அந்த இறைநிலை, அதுவே தான் இன்று மனிதனாக வந்திருக்கிறோம். அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளும் என்ன இருக்கு? தெய்வம் தான் இருக்கு. அந்த தெய்வ அருட்கரணை நாம என்ன பண்ணுவோம்? தெய்வ அருளினால் உணரணும் அப்படிங்கிறத வேதாத்திரி மகரிஷி குறிப்பிட்டிருக்கார். அதேதான் தாயு மாணவர் சாமியும் இங்க குறிப்பிட்டிருக்கார். அப்போ எல்லா மகான்களினுடைய நோக்கமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான், அன்பும் கருணையும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையுமாக நாம் வாழ்வது மட்டும் வெறும் தத்துவ விளக்கமாக இங்க கொடுக்கல, நம்ம வாழ்வியல் முறைப்படி எப்படி வாழணுங்கிறத நம்முடைய அருட் தந்தை குறிப்பிட்டிருக்கார். அதன்படி வாழ்வோம். நிறைய பாடல்கள், தாய்மானவர்களுடைய பாடல்கள் நிறைய இருக்கு. வரும் நாட்கள்ல நம்ம அதை பற்றி சிந்திருப்போம். நேரம் கருதி நாம் இந்த சிந்தனையை, தாயுமானவர் அறிவேதான் தெய்வம் என்றார் என்று தாய்மானவர் என்ற நிலையில இன்றைய நம்முடைய வேதாத்திரிய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். அனைத்து அன்புகளுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.